ஹலோ ஆல், வெல்கம் டு த கிரேட் கோவை கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்ச கேரட் ஹல்வா. அதுவும் 20 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம், ரொம்பவும் சுவையாக இருக்குங்க. வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. அது உருகின பிறகு கொஞ்சோண்டு முந்திரி எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கூடவே உலர்ந்த திராட்சை கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது மெயின் இன்க்ரீடியன்ட் துருவன கேரட்டை ஒரு கப் அளவுக்கு இதில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய ரெசிபி வீடியோஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்பவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நிறைய நெய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கேரட் நல்லா குக் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ கேரட் நல்லா வதங்கிடுச்சு. 2 கப் அளவுக்கான பால் ஊற்றிக்கோங்க. இந்த பால் ஊற்றுற பவுலில் தான் நாங்கள் 4 கப் கேரட்டை போட்டிருக்கோம். ஸோ அதே கப்பில் 2 கப் பாலை ஊற்றிக்கோங்க. இப்போ கேரட் நல்லா வதங்கிடுச்சு. அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எடுத்து வச்ச அந்த முந்திரியையும் திராட்சையையும் இதில் போட்டுடலாம். கூடவே ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நெய் உங்களுக்கு எவ்வளோ போட்டால் பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நாங்கள் இதில் 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். அவ்வளோதாங்க, ரொம்பவும் சுவையான கேரட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.